டியர் சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் பருவம் வரலாறுல முதல் பாடமான வரலாறு என்றால் என்ன பாடத்துக்கு புத்தக பின்பகுதியில் கொடுத்துருக்கிற மேப்பை குறிக்க போகிறோம் அதில் டெல்லி சென்னை தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் கேரளா கர்நாடகா அப்படின்னு சொல்லி ஆறு இடங்களை வந்து உங்களை மேப்பில் குறிக்க சொல்கிறாங்க இது உங்களுக்கு தெரிய இந்தியா மேப்பு இதில் வந்து ஈஸியாக குறிக்கிற மெத்தடு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சி சீகியர் சில்ட்ரன் ஃபஸ்ட்டு டெல்லி குறிக்கும்போது என்ன பண்ணலான்னா அந்த டெ நம்மளோட தலைப்பகுதியிலேருந்து நே மேலே கீழே கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு வரைஞ்சிக்கோங்க இந்த சைடு இருக்கிறது வந்து நேபாளம் நேபாளத்துலேருந்து இப்படி ஒன்று வரைஞ்சிக்கங்க இந்த ரெண்டு சந்திக்குது இல்லையா இந்த ஒரு புள்ளி சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது இல்லையா இந்த சென்டரில் வந்து ஒரு புள்ளி வச்சு இந்த பாயிண்ட்டு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து டெல்லி இதுதான் என்னது டெல்லின்னு எழுதிடலாம் அடுத்தது சென்னை கேட்டிருக்காங்க சென்னைக்கு என்ன பண்ணலான்னாண்டா சென்னை வந்து கீழால் இருக்கிறது தான் தமிழ்நாடு தமிழ்நாடு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு அழகாக லட்சணமான ஒரு பிளேஸாக அழகாக தெரியுது இல்லையா இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ தமிழ்நாடு லைட்டாக உங்களுக்கு அவுட்லைனே போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி வருது இந்த மாதிரி போய் இந்த சைடெலாம் வருது இல்லைடா இந்த சைடு நான் இப்போ போடலை போட்டால் உங்களுக்கு சொல்கிற பாயிண்ட் மஞ்சு போயிடும் இது வந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து என்னது தமிழ் தமிழ்நாடு இங்கே முடியுது இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூக்கு மாதிரி நெத்தி மாதிரி இருக்குது இந்த நெ மூக்கு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு டாட்டர் இருக்குது அது மேப்பில் டீஃபால்ட்டாக இருந்தது நான் பண்ணலை இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெத்தியில் ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஒரு புள்ளி வச்சுக்கணும் தமிழ்நாட்டை ஒரு முகம் மாதிரி இமேஜின் பண்ணி அந்த நெத்தியில் ஒரு பொட்டு வச்ச மாதிரி இமேஜின் பண்ணி அந்த இடந்த என்னென்னு எழுதிக்கணும் நம்ம சென்னை அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் அவ்வளோதான் அடுத்தது தமிழ்நாடே கேட்டிருக்காங்க அப்போ தமிழ்நாடே கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து உள்ளே வந்து ஒருத்தர் வந்து அவங்கவுங்க டீச்சர்ஸ் சொல்கிற பொறுத்த உள்ள இந்த தமிழ்நாடு அவுட்லைன் ஃபுல்லாகவே போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம் உள்ள நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு எழுதிக்கலாம் ஃபுல்லாகவே உள்ள தமிழ்நாடாகிடுது நெக்ஸ்ட் வந்து ஆந்திரப்பிரதேசம் கேட்டிருக்காங்க ஆந்திரப்பிரதேசம் பாருடா ஆந்திரப்பிரதேசம்னு பொழுது தமிழ்நாடு நேர் மேலே இருக்குது இல்லையா தமிழ்நாடு நேர் வந்து மேலே வர்றது தான் வந்து என்னது ஆந்திரப்பிரதேசம் இங்கே வந்து இப்படி வந்து இப்படி இங்கே வந்து வந்து இதில் போய் இப்படி வந்து இந்த ஃபுல்லாகவே என்னது இது ஃபுல்லாகவே என்னது ஆந்திரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் ஆந்திர பிரதேசம் சரியாடா இது வந்து தெலுங்கானாடா நம்ம முதல்ல வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்தை ரெண்டு பேர் தான் பிரிச்சுட்டாங்க மேலே வந்து என்ன பண்ணிக்கலாம் தெலுங்கானா எடுதிக்கலாம் கீழே வந்து ஆந்திர பிரதேசம் நீங்கள் இந்த அவுட்லைனெலாம் போட்டு காமிக்க வேண்டியதில்லை அந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும் நெக்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா கேரளா கேட்டிருக்காங்க கேரளா வந்து தமிழ்நாட்டுக்கு லெஃப்ட் சைடில் வருது லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல வருது பார்க்கலாமா இப்படி வருதுடா எங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இதுக்கு இல்லையா இது என்னது கேரளா இப்போ உள்ள வந்து கேரளா எழுதிக்கலாம் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் தானே கேரளா இருக்குது ரைட் நெக்ஸ்ட் ஒன் கர்நாடகா லாஸ்ட் ஒன் கர்நாடகா கேட்டிருக்காங்க கர்நாடகா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாடா கேரளா நேர் மேலே வருது இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி 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 வந்து எல்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் டீச்சர்ஸ் ஒரு வேளை அவுட்லைன் போட்டு காமிச்சு எழுதுன்னு சொன்னால் எழுதுங்க சில பேர் உள்ளே மட்டும் எழுதுனா போகுதும் அப்போ கே கண் இது நேர் மேலே என்ன பருதுன்னு கேட்டிங்கன்னா கேரளா நேர் மேலே வந்து கர்நாடக கர்நாடகா அவ்வளோதான் மேப் உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து பிளேஸஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு தெரிஞ்சு தெரிஞ்சு குறித்து பழகிட்டேன்னு சொல்லி சொல்லும்போது மேப்பை வந்து ஈஸியாக எழுதிக்கலாம் இப்போ நம்ம படித்ததை ஃபுல்லாக ரீகேப் பண்ணலாமா எங்கெங்கே இருந்துச்சுன்னு பார்க்கலாமா அப்போ டெல்லி என்ன பண்ணணும்னா நேர் மேலேருந்து கீழே இந்த நேபாளத்துலேருந்து ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட் ஒரு லைனு மேலே டாப் டு பாட்டம் ஒரு லைனு ரெண்டும் சேர்ந்து சந்திச்சிக்கிற புள்ளியை வச்சு அது டெல்லின்னு வச்சோம் சென்னை பொறுத்தளவுக்கு என்ன வச்சோம் நெத்தியில் வந்து ஒரு பொட்டு வைக்கிற மாதிரி எழுதி சென்னைன்னு எழுதணும் உள்ளே வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எழுதணும் தமிழ்நாடு நேர் மேலே வந்து எழுதணும் ஆந்திரப் பிரதேசம் எழுதணும் தமிழ்நாட்டுக்கு லெஃப்ட் சைடு என்ன எழுதணும் மேலே என்ன பண்ணணும் கர்நாடகா எழுதணும் தேங்க்யூ